தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புவதற்காக நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் ஏராளமானவர் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நவ்புல் அகமத். நவ்புல் அகமத், தற்போது பண்டிகை முடிந்து ஊர் திரும்புவதற்காக மக்கள் பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள், எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? சத்யா, ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய வடசேரி பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் குமரி மாவட்டத்தில் வெளியூர்ல இருந்து குமரி மாவட்டம் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட்டு வெளியூர் போற மக்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. குறிப்பா வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் சென்னைக்கு 64 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. இதில் சுமார் 2300 பேர் பயணம் செய்கின்றனர். அதே போல கோவை செல்வதற்காக 19 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இதுல வந்து 950 பேர் பயணப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 90 பேருந்துகள் நாகர்கோவிலிருந்து இயக்கப்படுகிறது. சாதாரண நாட்களில் வந்து 30 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் தமிழக அரசு அறிவித்த அந்த சிறப்பு பேருந்து என 60 பேருந்துகளை சேர்த்து மொத்தம் 90 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல வந்து தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் சுமார் 3600க்கும் மேற்பட்ட பேருந்து பயணிகள் வந்து இன்னைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணப்படுகின்றனர். சதி, கூட்டம் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமா, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருப்ப வந்து சிசிடிவி அடிப்படையில் சிசிடிவி மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால ஏராளமான மக்கள் இங்க வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல இங்க வந்திருக்கனால ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. ஆண் போலீஸ், பெண் போலீஸ் என எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க வந்திருக்காங்க. போக்குவரத்து அதிகமா இருப்பதால் போக்குவரத்தை கண்காணிப்பதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் பல நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. சத்யம், விவரங்களுக்கு நன்றி. நவ்புல் அகமத். தீபாவளி பண்டிகை முடிந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக சேலத்தில் இருந்து கூடுதல் பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், சேலத்தில் இருந்து எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? பயணிகளின் கூட்டம் எப்படி இருக்கிறது? சக்தி, தீபாவளி பண்டிகை முடிந்து அவரவர் பணிபுரியும் இடங்களுக்கு செல்வதற்காக தற்பொழுது சேலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் நாம் இருக்கிறது சேலம் மத்திய பேருந்து நிலையம். இங்கிருந்து சென்னைக்கு சேலம் மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் பயணிகளும் இங்கு வந்துதான் சென்னைக்கு செல்வார்கள். அதற்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சேலம் மண்டல போக்குவரத்து மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் 2 கோட்டங்கள், 4 மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி என 4 மாவட்டங்கள் இருக்கிறது. மொத்தமாக 1900 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் 190 பேருந்துகள் ஸ்பேர் பஸ்கள் என்று சொல்லப்படும் இருப்பில் இருக்கக்கூடிய பேருந்துகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பண்டிகை காலம், இதனை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் என அந்த 150 பேருந்துகளும் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகின்றன. மொத்தமாக இது மட்டும் இல்லாமல் பேருந்து சேவை கணக்கெடுப்பின் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 350 முதல் 400 பேருந்துகள் வரை தற்பொழுது இயக்கப்படுகின்றன. பேருந்து கூடுதலாக இயக்குவது ஒரு பக்கம் இருக்கும்போது பேருந்து சேவையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நாள் ஒன்றுக்கு சிங்கிள் என்றக்கூடிய ஒரு முறை சென்று வரக்கூடிய அந்த சிங்கிள் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு 4 முறை ஒரு நாளைக்கு செல்லுது அப்படின்னாக்கா இன்றைய தினத்தில் வந்துட்டு 6 முறை செல்வதற்கான ஏற்பாடுகள் போக்குவரத்து துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கு. பயணிகளும் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு பேருந்து வந்தால் அவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு பேருந்தை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் பேருந்து நிலையத்தில் நம்மால் காண முடியுது. கூடுதலாக சில நேரம் காத்திருந்து பேருந்தை பிடிக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படுது. இங்க இருக்க பயணிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீங்க எந்த ஊருக்கு போகணும், இந்த பேருந்துக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க? நான் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்து 4 மணிக்கு 3:50 வந்தேன், இப்பதான் பஸ் கிடைச்சது. 1 hour நடுவில் பஸ் எதுவும் இல்ல. வந்த பேருந்து கூட கூட்டம் எந்த அளவுக்கு இருந்தது? நீங்க எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு பேருந்து பிடிக்க முடிச்சதா? ரொம்ப கஷ்டமா தான் சார் இருந்தது. அவர் முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொல்லிதான் புக் பண்ணோம் இந்த சீட்டை. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஃப்ரீக்வெண்டா பஸ் இல்ல.
அது பேருந்து ஃப்ரீக்வெண்டா இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் கூட பேருந்து மண்டலத்தை இப்ப கோட்டத்தை பொறுத்த வரைக்குமே கூட அதிகப்படியான பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த அளவுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய பயணிகளுக்கு எந்தவித அசௌகரியமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேருந்துகள் வந்து இயக்கப்படுவதாகவும் பேருந்து கோட்ட மேலாளர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்க மற்றொரு பயணி இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். நீங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தீங்க, பேருந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சதா, விவரங்களை சொல்லுங்க. சார், நான் நாமக்கல்ல இருந்து வந்தேன் சார். ஆக்சுவலா 3:30 வந்தேன் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல, 3:30 வந்தேன். அண்டர்சவுட் பஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான், இல்ல எல்லாமே ரிசர்வேஷன்ல தான் இருந்துச்சு. 7:30 தான் ரிசர்வேஷன் ஸ்டார்ட்னு இதுல போட்டுருக்காங்க, வெப்சைட்ல போட்டுருக்காங்க செக் பண்ணி பார்த்தப்ப. ஆனா அண்டர்சவுட் பஸ் கொஞ்சம் நிறைய, சேலம் கூட்டா பரவாயில்ல, சென்னை கூட்டா பரவாயில்ல. ஆனா அந்த ஆத்தூர் இது மாதிரி இருக்க ஏரியாவுக்கு, லோக்கல் ஏரியாவுக்கு நிறைய பஸ் விடுறாங்க. சோ அதனால கூட்ட நெரிசல், நிறைய குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க, ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க இப்ப சீக்கிரமா ஏறது, அங்க போய் டிராபிக்ல மாட்டிக்க கூடாது, நாளைக்கு ஆபீஸ் போய் ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் சீக்கிரமா போறது. அதனால இப்ப கிட்டத்தட்ட 3 hours லேட் ஆயிருக்கு எங்களுக்கு. இவர் சொன்னதுபடி பார்த்தா முன்பதிவு அப்படிங்கிற விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருப்பதை விட கூடுதலாக முன்பதிவுக்கான பேருந்துகள் மொத்தமாக இன்றைய தினத்தில் 250 பேருந்துகள் முன்பதிவு வாயிலாக இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் கூட பயணிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதாவது இதற்கு முன்பு பேசிய பயணி குறிப்பிட்டது போல புறநகர் பகுதிகளிலிருந்து இந்த மையப்பகுதியான சேலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்துதான் பிற மாவட்டங்களுக்கு குறிப்பாக தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த புறநகர் பேருந்து பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரித்த அளவிற்கு மற்ற மாவட்டங்களுக்கு குறிப்பாக தொழில் நகரங்களான திருப்பூர், கோவை, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தலைநகர் சென்னைக்கு இயக்கக்கூடிய பேருந்துகள் வந்து போதிய அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல. இதனால பல்வேறு அசௌகரியங்கள், குறிப்பாக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறது பயணிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. மற்றொரு பயணிகிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு போதுமான அளவுக்கு பேருந்து கிடைச்சதா, எங்க எவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்தீங்க, பசங்களை வச்சிருக்கீங்க, உங்க எவ்வளவு நேரமா காத்திருந்து இந்த பேருந்துல ஏறி? இல்ல சார், நாங்க ஒன்னும் காத்திருக்கல, வந்த உடனே எங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இருந்தது. அதே மாதிரி சென்னை டு இங்க சேலம் வரும்போது எங்களுக்கு பஸ் ஃப்ரீக்வெண்டா தான் இருந்தது, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார், நாங்க கரெக்டா தான். இவங்க சொல்லிருக்காங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க வந்த உடனே இவங்களுக்கு பேருந்து கிடைச்சிருக்கு. ஒரு சில பயணிகளுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் பெரும்பாலானவர்களுக்கு இது போன்ற நிலை ஏற்படுவதில்லை, நீண்ட நேரம் காத்திருந்துதான் பேருந்துல ஏற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னாக்கா தற்போது இந்த மாலை நேரத்திலேயே இது போன்ற ஒரு நிலை அப்படின்னா, மீண்டும் நேரம் செல்ல செல்ல இரவு நேரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பயணிகளின் கூட்டம் இந்த மத்திய பேருந்து நிலையத்துல மேலும் அதிகரிக்கும். அதற்கான சூழல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கும் காவல்துறை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. சக்தி, கள விவரங்களுக்கு நன்றி. மோகன்ராஜ், தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான், சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான். The Chennai Silks. Let the celebrations begin.